Hi friends. கனா காலங்கள் முதல் சீசனில் அறிமுகமாகி அதில் கிடைத்த புகழால் சரவணன் மீனாட்சி இரண்டாவது சீசனில் கீரோவானவர் இளமை ததும்பிய இர்பான் இர்ஃபான் ரச்சிதா ஜோடியால் அந்த சீசனும் பிக்கப் ஆக தொடங்கிய சில மாதங்களில் திடீரென சீரியலிருந்து வெளியேறினார் இவர் விலகி அடுத்த சில மாதங்கள் சீரியலை டல் அடித்தது நினைவிருக்கலாம் சீரியலிலிருந்து சினிமா நோக்கி பயணித்த இர்பான் தற்போது எங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தேடிய போது இணையத்தில் தென்பட்டது தான் இயக்கி நடிக்கும் வெப் சீரியஸுக்கு நிதி கேட்டு இர்பான் பேசும் வீடியோ ஐந்து ஆறு ஆண்டுகள் முன் சந்தித்த அதே அபார்ட்மெண்டில் பேச்சலர் பிளாட்டில் இர்பானை சந்தித்த போது அவர் பேசியது பிசினஸை பின்னணியாக கொண்ட குடும்பத்தில் இருந்து சினிமாவை தேடி புறப்பட்ட பையன் நான் மெர்க்குரி பூக்கள் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்க்ரீனுக்கு வந்தேன் அந்த நாள் இன்னைக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் என்னோடய டார்கெட் என்னவோ டைரக்ஷன் தான் பெங்களூரில் டைரக்ஷன் கோர்ஸ் படித்தேன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அந்த அனுபவம் போதுங்கிற ஒரு அறியாமையில் எந்த இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக சேரல நிதி சத்யாவை வச்சு முதல் படமும் கமிட்டாச்சு ஆனால் நிதி பிரச்சனை பூஜையோட படம் முடங்கிடுச்சு காலம் தான் நம்மளை வேற வேற ரூட்டில் இயக்குனன்னு இருந்திருக்கே விஜய் டிவியில் ஒளிபரப்பான கணா காணும் தான் மக்கள்கிட்ட என்னை முதன் முதலாக கொண்டு தொடர்ந்து சரவணன் மீனாட்சி சீரியலில் ஹீரோ டிவியில் ரீச் ஆனதும் சினிமா வாய்ப்புகள் வர தொடங்கினேன் எல்லோரும் நடிக்கத்தான் கூப்பிட்டாங்க நீதான் தம்பி ஹீரோனு சில இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் கூட ரெடியா இருந்தாங்க சரி ஹீரோ ஆகணுன்னு தான் எழுதியிருக்கோம் என்னவோன்னு நானும் பெரிய நம்பிக்கை வச்சு சரவணன் இருந்து வெளியேறினேன் ஏற்கனவே பட்டாளம் வெளியாக இருந்த நிலையில சுண்டாட்டம் ரூ பொங்கியலு மனோகரான் அடுத்தடுத்து படங்கள் வெளியாகின ஆனாலும் சினிமாவில் நான் தேடிய இடம் அமைஞ்ச பாடில்லை சீரியல் தந்த பாப்புலாரிட்டிய கூட நான் ஹீரோவா நடித்த படங்கள் தரல நல்லா போயிட்டு இருந்த சீரியலையும் வம்படியா விட்டுட்டு வந்தாச்சு இதுக்கு பிறகான பிறகான சில நாட்கள் தான் நான் இதுவரை வாழ்க்கை சந்திச்ச மோசமான நாட்கள் சில நம்முடைய மௌனத்துக்கு பின்தொடர்ந்தார் என்ன தான் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் எதில் எதுக்கு ஒரு கால அளவு இருக்கு இல்லையா நிரூபித்து காட்டினேன் பிறகு கிடைக்கிற தானே அழகு கையில் இருந்த காசு கரைஞ்சி என் தே என் தேவைக்கே திண்டாடுற ஒரு சூழல் எதுவும் பண்ணாமல் வீட்டில் இருந்து பணம் வாங்கவும் தயக்கம் ஃப்ரெண்ட் ஒருவன் சென்னையில் மாடன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருந்தான் மற்ற அதில் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுனான்னு கேட்டேன் ஹோட்டலில் என்னடா செய்வேன்னு கேட்டான் பண உதவி தரவும் தயாரா இருந்தா அப்படி வேணும் அந்த ஹோட்டல்ல சர்வரா சேர்ந்துட்டேன் சீரியல் மூலமா மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆன பிறகு ஒரு சர்வரா அந்த மக்களையே சந்திக்கிறது எப்படி இருக்கும் மூக்கு வரைக்கும் மறைச்சு மார்க்ஸ் போட்டபடி சர்வ் பண்ண தொடங்கின ஹோட்டலில் ஒரு நாள் ஒரு கஸ்டமருக்கு அவர் கேட்டால் கேட்காத தந்துட்டு தான் பிரச்சனை கண்ணாப்பினான்னு கத்துறாரு சாரு சார்னு சொல்லிட்டே இருந்தேன் கற்றுகிட்டே இருந்தவர் சில செகண்டில் திடீர்னு அமைதியார் அடுத்த நொடி தம்பி நீங்கள் சரவணன் மீனாட்சி இன்ஃபா இர்ஃபானாங்கிறாரு என்னோடய வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் கூட அவர் சொன்னது கேட்டுடுச்சு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு நான் அந்த ரூமுக்கு லோடுனா அன்னைக்கு மாதிரி அதுக்கு முன்னால் ஒரு நாளும் அழுகுதில்ல அந்த நிமிஷத்தோடு சரி என் ஃப்ரெண்டும் போதும் மச்சியும் சர்வர் வேலைன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டான் அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் எப்படியோ நாட்கள் ஓடிட்டு இருக்கு மறுபடியும் ராஜா ராணி சீரியலு கேட்டாங்க ஏன் இன்னைக்கும் நான் பேக் டு ஃபெவிலிய ஃபெவிலியன்னு சீரியல் பக்கம் வர முடிவெடுத்துட்டா நாளைக்கு உங்க வீடுகளுக்குள் வந்துடுவேன் ஆனா என்னோட அந்த ஆரம்ப நோக்கம் இனியாச்சும் அதை மட்டுமே நோக்கி ஓடுவோம்னு தீர்மானமான ஒரு முடிவு தான் அஞ்சாறு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இது கிடையாது சினிமாவுக்கு போறதுக்கு கை கொடுக்கும்னுதான் இப்போ வெப் சீரீஸ் பண்ணிட்டு பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை மனசுல மனசுல உள்ள நான் டைரக்டர் ஆயிட்டேன் அதனால் ஒரு நாள் நிச்சயம் டைரக்டராகவும் பேட்டி தருவேன் நம்பிக்கையுடன் முடிக்கிறார் இரஃபான் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்